வெல்கம் ஓஸ். இந்த வாரம் ஸ்மாக் டவுன் டெக்சாஸ்ல இருக்க அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அரேனா இன் டல்லாஸ்ல தான் நடக்குது. கோரி கிரேவ்ஸ் அண்ட் வேட் பேரட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்காங்க. லோகன் பால் ஷோவை கிக் ஆஃப் பண்றாரு. பிரைம் எனர்ஜி ட்ரிங்க WWE ரிங்ல வச்சு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு. அது ரெஸ்ல்மேனியா 40 அண்ட் அதை தொடர்ந்து வர எல்லா பிரீமியம் லைவ் ஈவெண்ட்லயும் விளம்பரப்படுத்தப்படும் அனௌன்ஸ் பண்றாரு. சடனா ராண்டி ஆடன் இன்டரப்ட் பண்ண லோகன் தப்பிச்சு ஓட KSLக்கு ஒரு RKO-வை தட்டி விடுறாரு. கடைசியா அந்த ட்ரிங்க டேஸ்ட் பண்ணிட்டு நல்லாதான் இருக்கு, இந்தா நீ கொஞ்சம் கூட்டின்னு KSL மேல ஊத்துவாரு. ராண்டி ஆடன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் ஆஸ்டின் தியரி அண்ட் கிரேசன் வேலர டாக் டீம் மேட்ச்ல பீட் பண்றாங்க. மேட்ச் முடிஞ்சதும் லோகன் பால் ராண்டி அண்ட் கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்றாரு. லோகன் பால் அகைன் பிராஸ் நக்கல யூஸ் பண்ணுவாரு, ஆனா ராண்டி ரிவர்ஸ் பண்ண லோகன் எஸ் ஆக ஆக்சிடென்டலா கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணிருப்பாரு. நல்ல வேலை எதுவும் ஆகல. பேக் ஸ்டேஜ்ல பெய்லி கைலா பிராக்சன் கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. டேமேஜ் கண்ட்ரோல் என் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன், ஆனா அவளுங்க என்ன பிட்ரே பண்ணுவாளுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டக்கோட்டாவை நான் எப்பவுமே நம்பல. நான் கொஞ்சம் வருஷத்திலேயே நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிட்டேன், எனக்கு இது சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல. நான் டக்கோட்டாக்கும் ஹியோக்கும் நிறைய நல்லது பண்ணிருக்கேன், ஆனா அது எனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நயோமி பெய்லிக்காக ஃபீல் பண்ண பேங்க் ஆஃப் பிளேயர் அவ பண்ணதுக்கு எல்லாம் அவ அனுபவிக்கிறா. நீ ஃப்ரீயா விடு, அவளுக்கு அது தேவைதான்னு சொல்றாங்க. பாபி லாஷ்லி கரீம் க்ரோஸ் டிகி மூலமா பீட் பண்றாரு. மேட்ச்க்கு நடுவுல ஏஓபி லாஷ்லி அட்டாக் பண்ண மேட்ச் டிகி ஆயிடும். ஸ்ட்ரீட் ப்ராபிட்ஸ் வந்து லாஷ்லிய சேவ் பண்ண ரெண்டு டீமுக்கு நடுவுல பிரால் நடக்குது. டிராகன் லீ ஸ்மாக் டவுன் ரிட்டர்ன் ஆகிருக்காரு. எலக்ட்ரோ லோபஸ் அங்க வந்து நீ தான் அடுத்த ரேமஸ் ஸ்டீரியோன்னு சொல்லி கலாய்க்க லிகாடோ டெல் ஃபேண்டஸமா வந்து டிராகன் லீ அட்டாக் பண்றாங்க. டிஃபனி ஸ்ட்ரேட்டன் மியா எம் கிளீனா பீட் பண்றாங்க. எதிசியல்ஸ் நான் எங்க இருக்கேன்னு எல்லை நைட்டால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. எல்லை நைட் அவரை கோழன்னு சொல்றாரு. டிராகன் லீ ஏஞ்சல் காசாவை பீட் பண்றாரு. மேட்ச் முடிஞ்சதும் லெகாடோ டெல் ஃபேண்டஸமா டிராகன் லீ அட்டாக் பண்றாங்க. தி பிளட் லைன் ரிங்குக்கு வராங்க. இதுதாங்க தி ஷோவோட மெயின் இவென்ட். தி ராக்கோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் எலக்ட்ரிஃபையிங்கா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னதான் ராக் பிளட் லைன்ல இருந்தாலும் அவர் தனியாவே காமிச்சிக்கிறாரு. வழக்கமா அண்ணா அக்னாலஜ் மீன்னு சொல்லுவாரு, இந்த வாட்டி அக்னாலஜ் அஸ்ன்னு சொல்லுவாரு. கோடி ரூட்ஸ் அண்ட் செத் ரோலின்ஸ் க்ரௌடோட என்ட்ரஸ் பண்றாங்க. கோடி ரூட்ஸ் ராக் கிட்ட போன வாரம் நீ ரோம்ன அக்னாலஜ் பண்ணிட்டு இப்ப உனக்கு என்ன உரிமை இருக்கு, உன் இஷ்டத்துக்கு ரெஸ்ல்மேனியா 40 ல டாக் டீம் மேட்ச் புக் பண்றேன்னு கேக்க ராக், ஆமா நான் ரோமன் அக்னாலஜ் பண்ண, அவன் என் ஃபேமிலி, சரி அதை விடு, என் சேலஞ்சர் நீயும் செத் ரோலின்ஸ் அக்செப்ட் பண்றீங்களா இல்லையான்னு கேக்க ஃபேன்ஸ் டயரியானு சாண்ட் பண்றாங்க. செத் ரோலின்ஸ் ராக்க மிட் லைஃப் கிரைசிஸ்னு கலாய்க்கிறாரு. உனக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு, ஆனா இப்ப எங்களோட டைம், நாங்க உன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றோம்னு சொல்றாரு. ரோமன் சிரிச்சுட்டு கிராஸ் டிரெஸ்ஸஸ் கலாய்க்கிறாரு. நான் ரெஸ்ல்மேனியா 40 ல கோடியை பீட் பண்ண அப்புறம் அவ ஸ்டோரி அவ்வளவுதான், திரும்ப அவனுக்கு சான்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாரு. ராக் உடனே ரோமன் சொல்றது உண்மைதான், அஸ் டிகே போர்ட் ஆஃப் தி டைரக்டரா சொல்றேன், நான் கோடி அண்ட் செத் உங்க ரெண்டு பேருக்குமே பாஸ், உங்கள ஒருத்தன கூட சாம்பியனா வீட்டுக்கு போக விட மாட்டேன்னு சொல்றாரு. நானும் ரோமன் ஃபேமிலி, உன்னோட ஃபேமிலியை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், உங்க அப்பா டஸ்டி ரூட்ஸ் என்னோட ஹீரோ, உங்க அண்ணன் அவ ஒரு ஆல் ஆஃப் ஃபேமர், ஆமா ஃபியூச்சர் ஆல் ஆஃப் ஃபேமர், உனக்கும் உன் சிப்ளிங்ஸ்க்கும் 20 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு, ஏன் தெரியுமா, நீ ஒரு மிஸ்டேக், நீ எல்லாம் பிறந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி கோடி ட்ரிகர் பண்ணி விட கோடி ராக்க பொழுக்குன்னு ஒண்ணு விடுறாரு. ஷோ முடியுது. ஆஃபர்ல ராகோட தீம் மியூசிக் பிளே பண்ணி ராக் போட்டியை கட்டுறாரு. டே இது என்ன அநியாயமா இருக்கு, அடிச்சாம மியூசிக் போடாம அடி வாங்கினாம மியூசிக் போடுறீங்க, அதுவும் எதுக்கு ஷோவை பாதியில முடிக்கிறீங்க. டே ஃபாக்ஸ் சம்மடி விழு உனக்கு.